சுசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் லக்ஷ்மி நாம நிருக்த்யா லக்ஷ்மி நிதி சூனுரத்ய தம் நத்வா லக்ஷ்மி பக்த ஜனானாம் லக்ஷ்மீம் தாத்தும் பிரயத்னம் ஆதத்தே. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இதுவரை 1000 நாமங்கள் 1000 கதைகள் என்று பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுடைய 1000 திருநாமங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் ஒவ்வொரு திருநாமத்தையும் ஒரு கதையின் துணையோடு அதற்கான விளக்கத்தை அனுபவித்தோம். ஆனால் நம் சம்பிரதாய பெரியோர்கள் நமக்கு காட்டிய விஷயம் என்னென்னா, வெறும் பெருமாளை மட்டும் என்னைக்குமே வழிபடக்கூடாது, பிராட்டியோடு கூடிய பெருமாள் திருமால் லக்ஷ்மி நாராயணன் என்றுதான் வழிபட வேண்டும். நாம் சொல்லும் போதே என்ன சொல்றோம், சீதாராமன், ராதா கிருஷ்ணன், லக்ஷ்மி நரசிம்மன், பூவராகன், அப்ப தாயாரோடு சேர்த்துத்தான் பெருமாளை வழிபடணும். அதனால பெரியோர்களின் வழக்கம் என்னன்னா, எப்போது விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணாலும் அத்தோடு லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தையும் பாராயணம் செய்வது என்ற வழக்கம் வைத்திருக்கிறார்கள். அது என்ன லக்ஷ்மி அஷ்டோத்தரம்னா, மகாலட்சுமி தாயாருடைய 108 திருநாமங்களின் தொகுப்பு. இவற்றை பரமசிவன் பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்துள்ளார். பிரகிருதிம் விக்ருதிம் வித்யாம் என்று தொடங்கக்கூடியது. நீங்கள் ரொம்ப எளிமையாக கூகுள்லேயோ யூடியூப்லேயோ பிரகிருதிம் விக்ருதிம்னு தொடங்கக்கூடிய இந்த லக்ஷ்மி அஷ்டோத்தரம் அது போட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். எப்படி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பீஷ்மர் அம்புப்படுக்கையில் இருந்தபடி தர்மபுத்திரனுக்கும் பாண்டவர்களுக்கும் சொன்னாரோ, அதுபோல கைலாசத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு லக்ஷ்மி தேவியினுடைய 108 திருநாமங்களை சொன்னார். இந்த 108 திருநாமங்களையும் எப்போ விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னாலும் இதையும் சேர்த்து சொல்வது வழக்கம். அப்போ சகஸ்ரநாமத்துக்கு 1000 கதைகள் பார்த்துட்டோம்னா, இந்த 108 திருநாமங்களுக்கு நாம் கதை பார்க்க வேண்டாமா? அங்கே பெருமாளை பற்றிய விஷயங்கிறதுனால 1000 நாமங்கள் 1000 கதைகள்னு பார்த்தோம். இப்போ தாயார் திருவான மகாலட்சுமியை பற்றிய விஷயம். அதனால 108 இருப்பதாலே அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 100 திருநாமங்கள் 100 திருக்கதைகள் என்று இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இதில் அந்த லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தில் சொல்லப்பட்ட தாயாருடைய 108 திருநாமங்கள் அதற்கான விளக்கத்தை ஒரு கதையோடு சேர்த்து அனுபவிக்க உள்ளோம். சரி, விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பராசர பட்டர் விளக்கம் கொடுத்துட்டார், அதன் அடிப்படையில் நீயும் கதை சொன்னாய். இப்போ இதற்கு என்ன விளக்கம் இருக்கிறதுன்னா, பிராச்சீனமான விளக்க உரைகள் கிடையாது. ஆனால் அடியேனுடைய ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் வில்லூர் டாக்டர் ஸ்ரீவே கருணாகராச்சாரியார் சுவாமி அவர் லக்ஷ்மி அஷ்டோத்தர நிருக்தி ஸ்துதி என்று இந்த 108 திருநாமங்களுக்கும் விரிவான வியாக்கியானம் அருளியிருக்கிறார். அவருடைய வியாக்கியானத்தை தழுவி அடியன் கதைகளை தேர்ந்தெடுத்து சொல்கிறேன். விக்ருதிம் வித்யாம் சர்வபூதஹிதப்ரதாம் ஸ்ரத்தாம் விபூதிம் சுரபிம் நமாமி பரமாத்மிகாம். லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் முதல் திருநாமம் பிரகிருதிஹி என்பது மகாலட்சுமி தாயாருடைய முதல் திருநாமம். இதை ஒவ்வொரு திருநாமமுமே நம்முடைய வறுமை ஏழ்மை இதையெல்லாம் போக்கி அனைத்து வித செல்வ செழிப்பையும் தரவல்லது. அதில் முதல் திருநாமம் பிரகிருதிஹி என்பது. இப்போ இதை விளக்கும் விதமாக ஆஸ் யூஷுவல் ஒரு கதையை காண்போமா? ஒரு வரலாறு தான். கதை என்று சொன்னால் நடந்த சம்பவம்னு தான் அர்த்தம். நாம இட்டுக்கட்டி சொல்கிறோம்னு அர்த்தம் இல்லை. இப்போ ராம கதான்னு சொல்கிறோம், ராமாயண வரலாற்றை. கதைனா நடந்த சம்பவம் என்று தான் அர்த்தம். அதையும் தெளிவுபடுத்திடுறேன். ஏன்னா 1000 நாமங்கள் 1000 கதைகள்லேயே நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஏன் 1000 கதைகள்னு சொல்கிறீங்க, 1000 உண்மைகள்னு சொல்லுங்கன்னாங்க. கிடையாது, கதை என்றாலே உண்மை வரலாறுன்னு தான் அர்த்தம். அது எல்லோருக்கும் போய் சேர வேண்டுங்கிறதுக்காகத்தான் கதைகள் என்று இந்த நிர்வாகத்தினர் இந்த நிகழ்ச்சியில் அதன் பெயராகவே வைத்திருக்கிறார்கள். அதனால் இதற்கான கதையை பார்த்துடுவோம். ஊழிக்காலம், பிரளய காலம் என்று சொல்வார்கள். அந்த பிரளய காலம் வரும்போது பார்த்தால் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் பிரளய கடல் என்பது சூழ்ந்துவிடும். அதாவது நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பொருள்கள் எல்லாம் அப்படியே ஒரு பெயர் உருவ வேறுபாடு இல்லாமல் மைக்ரோ ஃபார்மில் இருக்கும். இப்போ நாம் எல்லாவற்றையும் மேக்ரோ ஃபார்மில் பார்க்கிறோம். அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய வடிவத்தில், அதை சம்ஸ்கிருதத்தில் ஸ்தூல வடிவம்னு சொல்வார்கள், கிராஸ் ஃபார்ம் அல்லது மேக்ரோ ஃபார்ம்னு சொல்லலாம். ஆனால் பிரளய காலம் வந்தால் இதெல்லாம் அப்படியே மைக்ரோ ஃபார்முக்கு மாறிடும், சூக்ஷ்ம வடிவம் என்று சொல்வார்கள். அப்படி நுண்ணியதாக
பெயர் உருவ வேறுபாடே தெரியாமல் இருக்கும். இப்போ ஜீவாத்மாக்களாகிய நாம இருக்கோம் பாருங்கள், படைப்பு காலம் வந்தால் நமக்கு கரண கலைபரங்கள்லாம் இருக்கு. அதாவது ஒரு உடல் இருக்கிறது, நம்மளால் சிந்திக்க முடிகிறது, நமக்கு அறிவு இருக்கிறது, செயல்பட முடிகிறது. பிரளய காலத்துல பார்த்தா வெறும் தனித்தனி நுண்ணிய அணுமாத்திரமான ஜீவாத்மாக்களாகத்தான் நாமும் இருப்போமே ஒழிய ஜீவாத்மாக்களாலும் செயல்பட முடியாது. அப்போ ஜட பொருள்கள் எல்லாமும் மைக்ரோஃபார்ம்ல இருக்கும். ஜீவாத்மாக்களும் அறிவில்லாமல் உடல் இல்லாமல் இருப்பார்கள். இந்த ஜட பொருள்களும் ஜீவாத்மாக்களும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கான் இல்லையா, அவனோடு அப்படியே ஒரு ஒன்றிய நிலையில் இருப்பார்களாம். அதுக்காக மோட்சம் போயிட்டோம்னு அர்த்தம் இல்லை, வைகுண்டத்துக்குள்ள போல இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸுக்குள்ளேயே பகவான் அப்படியே பிரளய கடல்லே பள்ளி கொண்டு இருப்பார். அந்த பிரளய கடல்ல பள்ளி கொண்டு இருக்கும் பெருமாளிடம் இருந்து வேறுபட்டு தான் இருக்கும், ஆனா பிரித்தறிய முடியாதபடி அவருக்கு சரீரமாக சேத்தனம்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்களும் இருப்பார்கள், அச்சேத்தனம்னு சொல்லக்கூடிய ஜடப்பொருளும் இருக்கும். அதாவது ரொம்ப பிலாசபிக்கலா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளா தான் சொல்றேன். இப்போ மேக்ரோவா இருக்க இது எல்லாமே, அது ஞானமுள்ள பொருளா இருக்கலாம், ஞானம் இல்லாத பொருளா இருக்கலாம், எல்லாம் மைக்ரோவா பெயர் உருவ வேறுபாடே தெரியாமல் பெருமாள் திருமேனியோடையே அப்படியே இருந்துருக்கும். இந்த நிலையில்தான் பெருமாள் கூடவே மகாலட்சுமி தாயார் இருக்கிறாள் அல்லவா, அந்த ஊழி முதல்வனை பார்த்து சொல்றாளாம், இப்படி ஊழிக் காலத்துல தனி உலகத்துக்கு தனி முதல்வனாக இருக்கும் பகவான் ஊழி முதல்வன் ஆண்டாள் பாடுறா. அவர்கிட்ட பிராட்டி மகாலட்சுமி சொன்னாலாம், நீங்க இப்படியே எல்லாரையும் உங்கள் சரீரத்தோடு ஒன்றி இருக்கும்படியாக இப்படியே வைத்து கொண்டிருந்தால் இவர்களால் எப்படி முக்தி அடைய முடியும்? ஏன்னா முன்பே சொன்னேன், இது முக்தி நிலை கிடையாது, பகவான் ஆனந்தமா அனுபவிச்சாதான் முக்தி, எங்க இருக்கோன்னே தெரியாமல் அவரோடு ஒன்றி இருப்பது முக்தி கிடையாது. அப்போ இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸை கடந்து போய் வைகுண்டம் போய் பெருமாளை அடைஞ்சு அவர்தான் எல்லாம்னு புரிந்து அறிவு விரிவடைய பெற்று அவரை அனுபவிக்கணும், அந்த நிலை இவர்களுக்கெல்லாம் கிடைக்கணுமே, அதற்கு நீங்க வழிபண்ண கூடாதான்னாலாம் மகாலட்சுமி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டாராம் பெருமாள். அப்போ தாயார் சொன்னாலாம், அதுக்கு என்ன பண்ணணும்னா, சாஸ்திரப்படி ஒருத்தர் மோட்சம் போகணும்னா ஒன்று பக்தி யோகத்தில் ஈடுபட வேண்டும், அல்லது பகவான்கிட்ட சரணாகதி பண்ணணும். அப்போ நம்ம குழந்தைகளான ஜீவாத்மாக்கள்லாம் ஒரு கரண கலேபரம், ஒரு உடல் இல்லாமல் அறிவில்லாமல் இருக்கும்போது அவனால் எப்படி பக்தி யோகம் பண்ண முடியும், அவனால் எப்படி சரணாகதி பண்ண முடியும், அவன் எப்படி மோட்சத்துக்கு போவான்? அப்போது நீங்கள் ஒன்று செய்யுங்கள், முதல்ல உலகத்தை படையுங்கள். ஏன்னா வெறுமனை நமக்கு கடன கலைபுரங்களை கொடுத்துட்டு உலகத்தில் வேற ஜடப்பொருளே இல்லைன்னா நாம் வாழ முடியாது. அப்போ மகாலட்சுமி என்ன சொன்னாலாம், முதலில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த உலகமெல்லாம் பகவானோடு நுண்ணிய மைக்ரோஃபார்மில் ஒடுங்கி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மைக்ரோஃபார்முக்கு தான் பிரகிருதி, மூல பிரகிருத்தின்னு பேர். அது பகவானுக்கு சரீரமாகவே இருக்கும், மைக்ரோஃபார்மில் இருக்கும். மகாலட்சுமி சொன்னாலாம், இந்த மைக்ரோஃபார்மில் இருக்க மூல பிரகிருத்தியை கொஞ்சம் மேக்ரோஃபார்முக்கு, மீண்டும் பழைய வடிவத்துக்கு மாற்றுங்கள். பாருங்க, நம்ம சாஸ்திரங்கள் உலகின் படைப்பை எவ்வளோ சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்குன்னு. அவுட் ஆஃப் ஜீரோ இறைவன் உலகை படைக்கவில்லை, இதெல்லாம் எப்போதும் இருக்குது. மைக்ரோஃபார்மில் இருக்கிறத மேக்ரோஃபார்முக்கு மாற்றினால் படைப்பு, மேக்ரோவை மீண்டும் மைக்ரோவாக்கினா அது அழிப்பு. நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா களிமண்ணாக இருக்குது, களிமண் மைக்ரோஃபார்ம், அதை பானை என்னும் வடிவத்துக்கு மேக்ரோஃபார்முக்கு மாற்றினால் படைப்பு. பானையை மீண்டும் உடைத்தால் தூள் தூளாக போகும், அது அழிப்பு. அதை மீண்டும் உருவாக்கினால் பானையாகும். அதுதான் சயின்ஸில் சொல்கிறான், மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட் பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். அப்போ மேக்ரோவாக இருக்கிறதெல்லாம் மைக்ரோவாக மாதிரி இருக்குது, இப்போ மைக்ரோவை மீண்டும் மேக்ரோவாக்குங்கன்னாலாம் மகாலட்சுமி. அதன்படி பகவான் என்ன பண்ணால், அந்த மூல பிரகிருத்தின்னு சூக்மமாக ஜடப்பொருளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த மூல பிரகிருதி பகவானுக்கே சரீரமாக இருக்குது, அதை அப்படியே கொஞ்சம் மேக்ரோஃபார்முக்கு மாற்றி மாற்றி இந்த பிரபஞ்சம் என்பது உருவாகும்படியாக பகவான் பண்ணானான். அப்போது அந்த மூல பிரகிருத்தியை இப்படி மாறுதலுக்கு உட்படுத்தி இந்த பிரபஞ்சத்தை பகவான் படைத்தது எதற்குன்னா, மேற்கொண்டு நம்மை எல்லாம் இந்த பூமிக்கு அனுப்பி, ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் மேற்கொண்டு நமக்கும் ஒரு சரீரம் இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஞானம் விரிவடையும்படியாக பண்ணி நல்லது எது கெட்டது எதுன்னு புரிய வச்சு ஒரு பக்தி யோகமோ சரணாகதியோ பண்ண வச்சு நாமெல்லாம் மோட்சம் போகணுங்கிறதுக்காக பகவான் இப்படி உலகத்தை படைத்தான். அதை எவ்வளோ பேர் புரிஞ்சுன்னோன்னு தெரியாது. நம்மாழ்வார் பாடுறார், ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான் கவி ஆயினேற்கு என்றும் என்றும் இனி மற்றொருவர் கவி ஏற்குமேன்னார். ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான், நமக்காகத்தான் இந்த உலகத்தை படைச்சான் பகவான், நாம் முக்தி அடையணுங்கிறதுக்காகத்தான் படைச்சான். ஆனால் இதை அவன் பண்ணுவதற்கு யார் காரணம்னா, மகாலட்சுமி தாயார் தான் காரணம். அவள் தான் மூல பிரகிருதி. பிரகிருத்தின்னு சொன்னேன் அல்லவா, பெருமாளுக்கு திருமேனியாவே இருக்கு இந்த ஜட பொருள்களுக்கெல்லாம் மைக்ரோஃபார்ம்ல இருக்கிற காசேட்டிவ் ரா மெட்டீரியல்னு.
அதை பகவான் மாறுதலுக்கு உட்படுத்தி படைக்கும்படி செய்தவள் மகாலட்சுமி. அதனாலதான் லக்ஷ்மியே பிரகிருதிகி என்று அழைக்கப்படுகிறாள். பிரகிருத்தினா உலகத்துக்கு மூலப்பொருளான மூல பிரகிருத்தியை கட்டுப்படுத்துபவள், தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவள். ஏன்னா அதை மாத்துன்னு இவ சொன்னாதானே பெருமாள் மாத்தினார். அப்போ மூல பிரகிருத்தியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவள், உலகுக்கு மூல காரணமான மூல பிரகிருத்தியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவள் பிரகிருதிகி. இதற்கு டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய நிருக்தி, பிரகிருதிர் லக்ஷ்மிஹி கஸ்மாத் சேஷ்டே பிரகிருதிம் யயாஹி தேவோ நகா சிருஷ்டிம் குருதே ஜெகதாம் தஸ்யா பிரீத்தியை தயா சகாலோச்சிய. அந்த மகாலட்சுமியோடு சேர்ந்துதான் பெருமாள் மூல பிரகிருதிக்கு மாறுதல் ஏற்படுத்தி உலகத்தையே படைக்கிறார். அதனால மூல பிரகிருத்தியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவள் பிரகிருதிகி. முதல் திருநாமம் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்திலே. எப்போதும் போல நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து பிரகிருத்தியை நமகா, தாயாருக்கு இந்த திருநாமத்தை மகாலட்சுமியை வணங்கி சொல்லும் போது பிரகிருத்தியை நமகா, இது உலகத்தை ஆதி காலத்தில் படைத்ததை சொல்கிறதல்லவா, அதனால் அதற்கேற்றபடி ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய, ஏன்னா அவ தான் திவ்ய தேசத்துக்கெல்லாம் தலைநகரம் ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்க நாச்சியார், ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீரங்க நாச்சியாரை தியானித்து கொண்டு பிரகிருத்தியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கான நல்ல மூலப்பொருள்கள் கிடைக்கும்படி தாயார் அனுகிரகம் பண்ணுவார். நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ், இப்போ ஒரு நகைக்கடை நடத்துபவராக இருக்கலாம், அவருக்கு நல்ல கோல்டு கிடைச்சாதானே அவரால் வியாபாரம் பண்ண முடியும். அதுபோல ஒரு மரம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவர்னா நல்ல மரம் அவருக்கு கிடைக்க வேண்டும். அப்போ எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு மூலப்பொருள் வேண்டுமே. அதுபோல ஒரு நூல் நெய்பவர் நெசவாளராக இருந்தால் அவருக்கு அந்த நூல் அது நல்ல முறையில் கிடைக்க வேண்டும் அல்லவா. அப்போ நம்முடைய தொழிலுக்கு நல்ல ரா மெட்டீரியல் மூலப்பொருள் கிடைக்க உலகத்துக்கே ரா மெட்டீரியலான மூல பிரகிருத்தியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் லக்ஷ்மி அனுகிரகம் செய்வாள். பிரகிருத்தியை நமகா என்று சொல்வோம். ஸ்ரீரங்க நாச்சியாரை வழிபடுவோம். நன்றி, வணக்கம்.